என்னோடய பேர் குரு. இதில் வந்து நிறைய பாட்டு லைனாக வந்துருச்சு, அதில் அந்த மலை துளி போட்டோன்னா அதில் இம்பேக்ட் ஆயிடுச்சு. நான் மெமரி பண்ணிட்டு வந்ததெல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து சின்ன சின்ன கதைகள் இருக்குது என்னோடய லைஃப்பில். ஸோ அது எப்படி வந்து ஹரிஹரன் வந்து என்னோடய வாழ்க்கைக்குள்ளே அவருடைய சிங்கிங் அவருடைய இதெல்லாம் வந்து எனக்கு அறிமுகம் ஆகுது அப்படின்னா, என்னோடய 19 வயசில் முதல் வேலை ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸில் வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கேன். அவர் யூகேலேருந்து வந்து ஒரு ப்ரொடியூசரு, அவர் வந்து ஒரு மியூசிக் ஸ்டுடியோ ஒரு டப்பிங் ஸ்டுடியோ வச்சுருக்கிறாரு, அதை நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ அது வந்து அந்த ஸ்ரீன்னு ஒரு படம் வந்ததில்ல சூர்யாவோட, அந்த படத்தோட இசையமைப்பாளர் அங்கே இருக்கார் முரளிதரன் சொல்லிட்டு, ரீசண்டாக தவறிட்டார். ஸோ அவருடைய ஃபஸ்ட்டு டைம் எனக்கு வந்து என்னென்னா, எப்போலாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அவர் கம்போஸ் பண்ணுற மியூசிக்கை உள்ள சவுண்ட் ரூம்லேருந்து கேட்குறதுக்கு வந்து அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அது. ஸோ அப்போ வந்து ஒரு சிங்கர் வந்து வந்திருந்தார் அந்த ஸ்டுடியோவுக்கு வந்திருந்தார். நான் தான் அங்கே வெயிட்டிங் ரூமில் அவங்கள உட்கார வச்சுட்டு உள்ளே எல்லாம் நடக்கிறதெல்லாம் கேட்டுட்டு அடுத்தது அவங்களுக்கு இந்த டைமில் உள்ளே அனுப்புறது, திப்பு அவங்கவுங்களாம் வருவாங்க. நம்ம யாரெல்லாம் வந்து சிங்கர்ஸாக கேட்டுக்கிட்டு இருந்தோமோ அவங்களாம் டெய்லி வருவாங்க, ஹரிணி அடுத்தடுத்து எல்லாம். ஸோ அவங்களெல்லாம் வெயிட் பண்ண வச்சு, ஸோ அவங்ககிட்ட என்கிட்ட கேட்டுட்டு தான் உள்ளே போவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்போ அந்த சிங்கர் உட்காந்துருந்த டைமில் அவர் வந்து ஒரு ஃபேமஸ் சிங்கர் அப்போ இல்லை, அப்போ வந்து அவர்கிட்ட சும்மா பேச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து உங்களுக்கு பிடிச்ச சிங்கர் யார், நீங்கள் ஒரு சிங்கராக இருக்கீங்க உங்களுக்கு பிடிச்ச சிங்கர் யாருன்னா எனக்கு வந்து ஹரிஹரன் சார் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எதனால் ஹரிஹரன் சார் பிடிக்கும் அப்படின்னா, அவருடைய அந்த ஃபோக்கஸ், இந்த ஸ்கில்லில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் நம்ம கொடுக்குறோம், அதுக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோம், அந்த ப்ராக்டிஸுங்கிறது எவ்வளோ டஃப்பான விஷயம், அதை வந்து தினமும் பண்ணணும்னா அது எவ்வளோ டஃப், அப்படின்னா தான் இந்த இண்டஸ்ட்ரியிலையும் சரி இல்லை எந்த இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் அதில் சஸ்டெயின் ஆகி நிற்க முடியும். அப்போ அவர் சொன்னது என்னென்னா, ஒரு கோரஸ் பாடுறதுக்காக ஹரிஹரன் சாரோட கன்சர்ட்டில் அவர் கலந்துருக்காரு. அப்போ ஒரு விடிக்காத்தால எழுந்திரிச்சு ஹரிஹரன் சார் பண்ண ப்ராக்டிஸை பார்க்கக்கூடிய அவருக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு. பார்த்துட்டு அவர்கிட்ட போய் கேட்டார், சரி இது மாதிரிலாம் ப்ராக்டிஸ் பண்ணால் இந்த மாதிரிலாம் சிங்கர் ஆயிடலாமா அப்படின்னு அவர் கேட்கும் பொழுது, தயவு செஞ்சு நான் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க, குரல் வளம் என்ன மாதிரி டேமேஜ் ஆகும்னு எனக்கு தெரியாது, அதனால் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி. இது என்னென்னா, ஒரு நான் பெரிய சிங்கருங்கிறதுனால அவர் சொல்லலை, இதோடைய இம்பேக்ட் வந்து எனக்கு ஒரு 2 வருஷம் முன்னாடி தெரிஞ்சது. என்னென்னா, அவர் சொன்னால் என்ன ஏன் இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது லைஃப்பில். நமக்கு எப்போயோ கேட்ட கேள்விக்கு ஒரு 10 வருஷம் கழிச்சு ஆன்சர் கிடைக்குமே. 2 வருஷம் முன்னாடி ஒரு வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட்டுக்கு நான் பண்ணிகிட்ருந்தேன், சின்ன சின்ன கார்ட்டூன்ஸ் அதுக்கெலாம் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது, ஒரு ஹை பிச் லோ பிச்லாம் ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது யூ கேன் டேக் மோர் பேஸ் வாய்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது ப்ராக்டிஸ் இருக்கும்போது ப்ராக்டிஸ்லாம் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு வாரமாக. ஒரு நாள் காலையில் 6 மணிக்கெலாம் வந்துருங்க அப்படின்னு முன்னாடி நாள் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. அங்கே போனால் நானே கேட்கல என் வாய்ஸ் அன்றைக்கி காலையில் எழும்பி நானே பேசி நானே கேட்கல, நான் பேசாமல் போகிறேன் காலையில் வெள்ளனா கிளம்பணும்னு சொல்லிட்டு. அங்கே போய் உட்காந்துட்டு சவுண்ட் இன்ஜினியர் வந்துட்டு ப்ளே பண்ணுறாரு, ஃபஸ்ட்டு டைலாக் காதில் கேட்குது, அடுத்த டைலாக் பேசுகிறேன், குரல் 2 கேட்குது, என்கிட்டேருந்து வர குரல் 2 பிரேக் ஆயிடுச்சு. அவனோடனே அவர் சவுண்ட் இன்ஜினியர் திரும்பி திரும்பி என்னாச்சு அவனோடனே எப்படி இப்படி ஆயிடுச்சுனோன்னா, அன்றைக்கி அப்புறம் நான் பேச முடியல. அப்புறம் அடுத்து வந்த ஒரு சீனியர்ஸ் டப்பிங் ஆர்டிஸ்ட் பேசினார், வெளியில் வந்தார், அவர்கிட்ட கேட்டேன், சுக்கு கழப்பி குடிங்க தம்பி சரியாக போயிடும் பயப்படாதீங்க அப்படின்னு சொன்னோன்னே அது ஒரு வாரத்தில் அப்புறம் சரியாக போயிடுச்சு. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து ஜெயா டிவியில் வந்துட்டு அப்போல்லாம் அந்த டைம் வந்துட்டு ஏடிஎம்கே ஆட்சி இருந்தப்போ இந்த மாதிரி கலை விழாக்கள்லாம் நடக்கிறப்ப ஜெயா டிவி எடுத்துருவாங்க. ஸோ ஜெயா டிவியில் சங்கர் மகாதேவன் அவர் ஒரு உச்சம், ஹரிஹரன் ஒரு உச்சம், இவங்க ரெண்டு பேரும் ஒரே ஸ்டேஜில் அந்த ஆலாப் வந்துட்டு போட்டி போடுறாங்க. ஒரு வார் மாதிரி நடக்குது, அதாவது ஃப்ரெண்ட்லி வார் மாதிரி. இவர் அவரை சப்போர்ட் பண்ணி ஒன்று பண்ணுறாரு, நீ நான் ஒரு பிச்சுக்கு போகிறேன் நீ இவர் ஒரு பிச்சுக்கு போகிறாருன்னு போயிட்டே இருக்கும் பொழுது ஒரு 10 நிமிஷம் போயிட்டுருக்கு. நான் பார்க்குறேன் இது ஒரே இதை திரும்ப திரும்ப ரிப்பீட் போடுறாங்களான்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்லேயே ஜெயடிவி பார்த்துட்ருக்கேன். ஸோ சடனாக வந்துட்டு ஒரு ஒரு பயங்கரமான ஒரு இதுக்கு போவார் சங்கர் மகாதேவன். அப்போ அந்த மூச்சு விடாமல் அந்த பாட்டு வந்து அப்போ அந்த டைமில் கொஞ்சம் ஃபேமஸ். அப்போ தான் நம்ம பார்க்குறோம் பழைய வீடியோ தான், கொஞ்சம் நமக்கெலாம் ஹிந்தி பாட்டினால நமக்கு தெரிய வர்றது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இவர் ஹரிஹரன் வந்துட்டு இதுக்கு மேலே ஹரிஹரனால் பாட முடியாது, ஏன்னா இவர் போன அந்த ரேஞ்ச் அப்படி அப்படின்னோடனே அடுத்து ஹரிஹரன் ஒரு ரேஞ்சு போவார், சங்கர் மாதேவன் கையை தூக்கிடுவார். கையை தூக்கிட்டு திஸ் இஸ் கால் சில்க் வாய்ஸ் அப்படின்னார். அது என்னோடய லைஃப்பில் ஃபஸ்ட்டு டைம் அந்த ஒரு வேர்டை கேட்குறேன். வாய்ஸில் ஒரு சில்க் வாய்ஸ்னு ஒன்று இருக்குது. என்னென்னா, ஒரு சயின்டிஃபிக்கலாக நீங்கள் நிறைய எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க, ஒரு பலூனில் தண்ணி கட்டி வச்சுருப்பாங்க, அது அந்த பலூனை மட்டும் உடச்சி விட்ருவாங்க, தண்ணி அப்படியே நிற்கும் கொஞ்ச நேரத்துக்கு, அப்படி அப்புறம் தான் கீழே விழுவும். இதுதான் அவங்க சொன்ன அந்த திடீர்னு மனமே அப்படின்னு போகும்போது அந்த விழுறது இருக்குல்ல, அவரோட வாய்ஸை விட்டுருவார், காற்றுலேயே ஒரு வைப்ரேஷன் ஒன்று வரும். ஸோ அந்த இடம் ஒன்று. மூணாவது வைரமுத்து அவர் சொன்ன அந்த ஸ்டோரி என்னென்னா,
சந்திரனை தொட்டது யார்? ஆம்ஸ்ட்ராங்கா. அந்த இது வந்து இது நான் டிஸ்கஷன் நடந்துகிட்ருக்கு. ரஹ்மான் சொல்கிறார், சார் இது ரொம்ப மெலடி, இது இதில் வந்து ஆம்ஸ்ட்ராங்கான்ற மாதிரி ஒரு வேர்டே ஸ்ட்ராங்காக இருக்குது சார், இது வேண்டாம் அப்படின்லாம் சொல்லும் பொழுது ரொம்ப ஆர்கியூமெண்ட் போயிட்டு கடைசியாக வைரமுத்து சொல்கிறாரு, சிங்கர் இதை மெல்லினமாக பாடிட்டார்னா உங்களுக்கு ஓகேவா அப்படின்னோடனே ரஹ்மான் வந்து அப்பயும் ஒரு இதில் தான் இருக்கார் சார். ஹரிஹரனை கூப்பிட்றாங்க, வராரு, நோட்ஸ் எடுக்கிறாரு, சந்திரனை தொட்டது யார்? ஆம்ஸ்ட்ராங்கா. நைஸ், நல்லா இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு ரஹ்மானை திரும்பி பார்க்குறாரு வைரமுத்து. சார் இவர் நான் ஒன்று கேட்டா என் நானே வியக்கிற அளவுக்கு இவர் ஒன்று கொடுப்பாரு உள்ள போயிட்டு. ஏன்னா இப்போ இந்த சிட்டை பற்றி சொன்னீங்க, லைக் அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா கம்பேரில் கம்பேரிசன் இஸ் டோட்டலி ராங். ஆனால் சிட்டு வந்து ஒரு பயங்கர பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு சிங்கர். ரஹ்மானோட கூட்டணியில் நீங்கள் சிட்டை பார்க்கணும். ஏன்னா இப்போ இருக்க ஃபாஸ்ட் பேஸில், இப்போ இருக்க கமர்ஷியலுக்காக இவங்க போடுற வேகத்தோட பாட்டு, சிங்கிள் ரிலீஸ் பண்ணும், சிங்கிளை நம்ம கொடுக்குற ஹுக்கு தான் படத்தோடைய ஃபஸ்ட்டு மார்க்கெட்டிங் அப்படிங்கும் பொழுது வரக்கூடிய வேகம் வந்துட்டு அங்கங்கே பாடிட்டுருக்காரு. தெலுங்கில் ஒன்று பாடுறாரு, இதில் ஒன்று பாடுறாரு. ஸோ அந்த ஃபேஸில் வந்து நம்ம எதையுமே ஒரு கணிக்கவே முடியாது. அன்றைக்கி இருந்த காலகட்டம் வேறு, இருந்த மியூசிஷியன்ஸும் வேறு. அவங்க வந்து மியூசிக் ஒழுங்காக இருந்தால் தான் அடுத்து நான் என்னோடய டைமுக்கு நீ வா. ஒரு டைரக்டர் வராங்கன்னா நான் 6 மணிக்கு தான் உட்காந்து எழுதுவேன்னா, நீ 6 மணிக்கு இங்கே வரணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரெஸ்பெக்ட் இருந்தது. இப்போ வந்து யூஎஸ்லேருந்தே ஒரு ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துட்றாரு சிட்டு. ஸோ அதனால் அந்த ஒரு இது இல்லை. ஸோ இந்த மூணு விஷயந்தான் ஹரிஹரனை பற்றி. அது என்னென்னா அந்த ஆம்ஸ்ட்ராங்கால் வந்துட்டு அங்கே ஒரு சங்கம் ஒன்று, அந்த ஒரு சங்கதி ஒன்று போட்டு அதை வந்து ஃப்ளாட் ஆக்கிறார். இது அவங்க சொல்லவே இல்லை, இந்த இடத்துல நீங்கள் சாஃப்டாக பாடணும்னு சொல்லவே இல்லை. இதுதான் அவருடைய அண்டர்ஸ்டாண்டிங் டுவர்ட்ஸ் மியூசிக். அண்ட் இன்னொரு லாங்குவேஜாக இருந்தாலும் அது அவரோட தெரிஞ்ச இதில் எழுதிக்கிட்டு அதை போய் உள்ளே பாடும் பொழுது இந்த இடத்துல. அப்புறம் இந்த சாங்கை பற்றி நான் சொல்கிற ஒரு இடத்துனா, இவர் சொன்னார் கசல் பாடுவாங்க, இன்னும் பஜனை பாடுற மாதிரி கசலுங்கிறது ஒரு தனி இது. எல்லாருமே சொல்லி கேட்டிருப்பீங்க, சிட்டே சொல்லியிருப்பார் இப்போ வரைக்கும், எனக்கு ரஹ்மான் சார் தான், ரஹ்மான் சாரோட நான் பெரிய ஃபேன், எனக்கு அவர் தான் ஃபஸ்ட்டு வாய்ப்பு கொடுத்தாரு அப்படிலாம் சொல்லி நிறைய சிங்கர்ஸ் சொல்லி நம்ம கேட்டிருப்போம். ஆனால் ஹரிஹரன் சாரோடைய ஃபஸ்ட்டு டைம் தமிழா தமிழை பாடின பிறகு அவர்கிட்ட அந்த சினிமாக்குள்ளே என்ட்ரி, அப்போ என்டிடிவியில் ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்க, அப்போ சொல்கிறாரு, ஆக்சுவலி ரஹ்மான் என்னோட பெரிய ஃபேனு, அவர் வந்து என்கிட்ட கேட்டார், ஸோ வி ஹவ் ஸ்டார்டட் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஏன்னா ரஹ்மானுக்கு கசல் ரொம்ப பிடிக்கும். கசல் வந்து என்னென்னா முழுக்க முழுக்க இந்த சங்கதிகளை பாடுறது மட்டுமே தான். கசலில் இன்னொன்று இருக்குது, ஒரு ஒரு இதுவும் ஒரு ஒரு எமோஷன் கொடுக்கும். கசல் வந்து என்னென்னா காதல், பிரிவு, வலி, செப்பரேஷன், இதிலிருந்து வரக்கூடிய ஒரு எமோஷனுடைய ஃபுல் டெப்த்தை வந்து நீங்கள் பாடணுன்னா ஃபீல் ப்ளஸ் அதை ஸ்வரங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும். இப்போ இது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான். ஒரு சுச்சுவேஷன் வந்து அட்டி மேலே அட்டி உளுந்துக்கிட்டே இருக்கும் சசிகுமார், எல்லாமே உளுந்து கடைசியாக வருவாங்க. இவங்க காதல் தோற்கவே தோற்காது. இந்த வரிகளில் சொல்கிற மாதிரி இன்னொரு சரணமும் இருக்குது, அது இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் இதுக்கெல்லாம் முன்னாடி வரும். ஃபஸ்ட் அந்த பெண்ணுக்காக வரும், அடுத்து இவருக்காக வரும். என்னென்னா நானும் நீனும் பிடிக்கலன்னு சொல்லலை. இப்போ உனக்கு என்னை பிடிக்கல, எனக்கு உன்னைய பிடிக்கலன்னா அப்போ கூட காதல் தோற்காது. நான் காதல் இருக்குது, நம்ம ரெண்டு பேருக்கும் செட் ஆகலை. இப்போ இங்கே வந்து பாருங்கள், ஒரு பேரண்ட்ஸோட ஈகோனால இவங்க ரெண்டு பேரும் பிரிகிற மாதிரி வந்துடும். இப்போ ஹரிஹரன் தான் இதுக்கு செட் ஆவார், கூப்பிடுங்க அவரை அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லா மியூசிக் கம்போசர்ஸுக்கும் இருக்கக்கூடிய ஒரு டெம்ப்ளேட். அது இந்த அளவுக்கு டீப்பாக, ஏன்னா இப்போ ஒரு டைரக்டர் வந்து ஒரு விஷயம் சொல்லிடுறாரு, ரஹ்மான் சொல்லியிருக்காரு, எனக்கு வந்து என்கிட்ட ஒரு எமோஷனை சொல்லி அதை நான் கொடுத்து அவங்க அதை அந்த எமோஷனை வந்து ஃபீல் பண்ணுறது இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு டைரக்டர்ஸ் கிட்ட அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி அட்லி இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பாட்டு கேட்பாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி அவங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு டைரக்டர் சொல்கிறத மியூசிக் டைரக்டர் புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து ஒரு லிரிசிஸ்ட் புரிய வச்சு அதுக்கப்புறம் ஃபைனல் அவுட்புட் இவங்க மூலியமாக தான் நம்ம அதை கேட்குறோம். ஒரு சிங்கர் வந்து அதை பாடும் பொழுது தான் ஒரு பெஸ்ட்டு டெலிவரி பர்சன் ஹரிஹரன். நீங்கள் என்ன வேணும்னு கேட்குறாரோ அந்த ஃபஸ்ட்டு டைரக்டர், விஷனரி டைரக்டர் வந்து நமக்கு கொடுக்கறதுக்கு என்ன வேணும்னு கேட்குறாரோ அதை டபுள் மடங்காக கொடுக்கக்கூடியவர். அவரோட ஸ்பேஸ் அவர் எடுத்துப்பார். நீங்கள் அவள் அந்த ஃபஸ்ட்டு தேவாவோட அந்த சாங்லாம் எடுத்தீங்கன்னா, தேவா இதை தான் சொல்லியிருப்பார் நமக்கு கன்ஃபார்ம் தெரியும். அவரோட கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை தான் கேட்டிருப்பார். ஆனால் ஹரிஹரன் வேறு ஒன்று உள்ளே பண்ணுவார், எக்ஸ்ட்ரா மேஜிக் ஒன்று கொடுக்குறது. இதை தான் லைவ் கன்சர்ட்டில் நம்ம எல்லாருமே என்ஜாய் பண்ணுறோம். நம்ம வந்து பாட்டெலாம் கேட்டோம், 10 முறை கேட்டிருக்கோம், 100 முறை கேட்டிருக்கோம், ஆனால் இங்கே ஒன்று புதுசாக ஒன்று நடக்கும். அப்போ அதுக்காக தான் அந்த லைவ் கன்சர்ட்லாம் போகிறோம். அந்த லைவ் கன்சர்ட்ஸில் ஒரு புது மேஜிக் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இதில் இதே சிச்சுவேஷன் 93 வந்ததுன்னு நினைக்கிறேன் பம்பாய் படம், உயிரே உயிரையும் இதே ரிலீஜியனுங்கிற பிரச்சனைனால ரெண்டு பேரால் சேர முடியாமல் போயிடும், உயிரே உயிரே அந்த சாங் வரும். அதுவும் அது எக்ஸ்ட்ராடினரி. அதில் ஒரு இது இருக்கு என்னென்னா, ஃபஸ்ட்டு சித்ரா பாடிட்டு போயிட்டாங்களாம், ஹரிஹரன் பாடி முடிச்சிட்டார்,
சித்ரா திரும்ப வந்து அதை கேட்டிருக்காங்க ரெக்கார்டிங்கை. இதுன்னு இவர் இப்படி பாடி வச்சுருக்காரு, நான் திரும்ப பாடுவேன் அப்படின்னு சொல்லி அடம்பிடிச்சி அவங்க திரும்ப பாடினாங்களாம். செகண்ட் டைம் பாடினது தான் இங்கே வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஆர்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு காம்படிஷன் வித்தவுட் ஈகோ, நமக்கு எவ்வளோ ஒரு பாட்டுக்கு பணம் வருது இதெல்லாம் தாண்டி நீங்கள் ஸ்கில்லில் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ஃபுல்லாக போகும் பொழுது நமக்கு வர வருமானத்தை கணக்கு கூட பண்ண மாட்டோம். அந்த மாதிரி ஒரு சரௌண்டிங்கில் நான் இருந்திருக்கேன். தொடர்ந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கெலாம் தொடர்ந்து பணம் வந்துக்கிட்டே இருக்கும். இது எதுக்குப்பா வந்திருக்கு, எந்த ப்ரோக்ராமுக்குப்பா போட்டு விட்ருக்கீங்க அப்படின்னு அவர் நம்மகிட்ட கேட்பார். அவரோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக இது இவர் ஆதவன், காமெடியன் ஆதவன் இருக்கார்ல, சனில் ஒர்க் பண்ணும்போது அவருக்கு பாட்டுக்கு டிங் டிங்குன்னு வரும். எடுத்து பார்த்தா வாட்ஸ்அப் மெசேஜை விட அவருக்கு பணம் வந்துக்கிட்டு இருக்கிறது தான் இருக்கும். இது அவருக்கு அவ்வளோ வருதுன்னு இல்லை, 10,000, 1,000, 2,000 அவ்வளோ வெறிதனமாக அந்த காமெடியில் வந்துட்டு பண்ணணும்னு நினைக்கிறது. இவரும் அந்த மாதிரி தான் கண்டினியூஸாக தன்னோட ஸ்கில்ல இன்னைய வரைக்கும், இப்போ போட்ட தேவா கன்சர்ட்டில் கூட அப்படியே அந்த வாய்ஸ் அப்படியே இருக்குன்னா அந்த ஸ்கில்லில் அவங்க பண்ணுறாங்க. இன்னும் அந்த பிச் பர்ஃபெக்ட்னு ஒன்று சொல்லுவாங்க, ஒரு குழந்தைங்களுக்கு வளரும் போது எங்கேயோ ஒரு வயதில் டீனுக்குள்ளே ஒரு லேர்னிங் கர்வ்னு ஒன்று இருக்கும். அந்த நேரத்தில் அவங்க என்ன தொழிலில் ஈடுபாடோடு அதை பண்ணுறாங்களோ அதில் உச்சம் கண்டுருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தனுஷ் ஏன் எவ்வளோனே தெரியாமல் நடிப்புக்குள்ளே வந்து அங்கே பல நல்ல டைரக்டர்ஸால் மோல் பண்ணப்பட்டு அவருடைய அந்த லேர்னிங் கர்வே அங்கே தான் நடக்குது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டராக இன்றைக்கி இருக்கார். அதே மாதிரி தான் ஹரிஹரனும், அவங்க அம்மா வந்து மியூசிஷியன், அப்பாவும் மியூசிஷியன், சின்ன வயசுலேருந்து அவங்க அம்மா தான் அவருக்கு ஃபஸ்ட்டு டீச்சரு. அப்போ எப்படி ஆரம்பிச்சிருக்கோம், வயிற்றுலேருந்தே ஆரம்பிச்சிருப்பாங்க அவங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இது. அதுக்கப்புறம் வந்து ஒரு விஷயம் ரொம்ப இதுவாக சொல்லணும் என்னென்னா, இன்றைக்கி பிரதீப் குமாரை பற்றி நிறைய கமெண்ட் வருது என்னென்னா, ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக அப்படியே வந்துட்டு இருந்தேன், அப்படியே நெகட்டிவ் போகுது என்னென்னா, இப்போ என்னடா ஒரு 4 பாட்டை பாடிட்டு ஒரு பாட்டுக்கு ஊர் ஃபுல்லாக கன்சர்ட் வச்சிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் நடக்கும், இப்படி தான் நடக்கும். வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரெவர் நோவான்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஸ்டாண்டப் காமெடியன், அங்கே ஸ்டாண்டப் காமெடிங்கிறது ஒரு தனி கலாச்சாரம், அதில் சூப்பர் ஸ்டார் ட்ரெவர் நோவா, அவர் ஒரு ப்ரோக்ராம் ஹோஸ்ட் பண்ணுறாரு மியூசிக்கல் அவார்ட்ஸ்க்காகன்னு. அதில் அடேல்னு ஒரு சிங்கர் உட்காந்துருக்காங்க, அவங்க டாப் கிளாஸ் சிங்கர். அவங்கள பார்க்க ராக் ட்வைன் ஜான்சன் சொல்லிட்டு சூப்பர் ஸ்டாராக இன்றைக்கி இருக்கிறவர் வந்து வந்திருக்காரு. சம்மந்தமே இல்லாமல் அங்கே வந்துட்டு இவங்களோட பெரிய ஃபேன் நானே, அவங்கள நேரில் பார்த்துட்டு போகணுங்கிறது வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரோ கொடுத்து, அடேல் இவங்க யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு வாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அங்கே உள்ள சிங்கர்ஸ் மியூசிஷியன்ஸுக்கு வந்துட்டு அவ்வளோ ஃபேன்ஸும் இருப்பாங்க. அடே கதறி சட்டக்கிட்டலாம் மைக்கேல் ஜாக்சன்லாம் நம்ம பார்த்துருப்போம். இன்றைக்கும் அப்படி நடக்கிற சிங்கர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இங்கேயும் அதே மாதிரி தனித்தனி மியூசிஷியன்ஸ், தனித்தனி கம்போசர்ஸ் இன்றைக்கி அதிகமாக கன்சர்ட் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா, இந்த ஃபாஸ்ட் பேஸில் அன்னைக்கு வெஸ்டர்ன் கல்ச்சர் இருந்ததோடைய ஃபேஸில் இப்போ நம்ம இருக்கோம், உச்சக்கட்ட வேகத்தில் இருக்கிறதுனால இந்த மாதிரியான நம்மளை வென்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் மியூசிக்கில் மட்டும்தான் கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு இடம் தான் நான் அப்படி தான் பார்க்குறேன். இன்றைக்கி பிரதீப் குமார் கன்சர்ட் மாதிரி 100 கன்சர்ட்ஸ், 100 சிங்கர்ஸ் பண்ணியே ஆகணும். எல்லாருமே இந்த மாதிரி போய் என்ஜாய் பண்ணணும். ஓஷோ சொன்ன மாதிரி ஃபுல்லாக டான்ஸ் ஆடுங்க, அப்போ தான் நீ யாருன்னே உனக்கு தெரியும். டான்ஸ் ஆடுங்கன்னு ஏன் சொல்லுன்னா, நீ தன்னை மறந்து தன்னிலை மறக்கிறது தானே அது. இந்த மாதிரி இடங்கள்ல தான் நடக்கும். வேறு எங்கள் கொண்டாட்டங்கள்னு நீ பேசிட்டேனா, லைஃப்பை கொண்டாடினா எப்படி கொண்டாடுறதுன்னு தெரியல. எல்லாருமே ஸ்டேட்டஸ் பார்த்தா லிவ் யுவர் ப்ரெசன்ட் மூமெண்ட் அப்படி அப்படின்றாங்க. எப்படி ப்ரெசன்ட், எப்படி ப்ரெசண்டில் இருக்கிறது, அது அதுக்கு யாருமே எஃபர்ட் எடுக்கிறது இல்லை. டக்குன்னு அடுத்த ரீல் போனால் வேற எங்கேயோ போயிடும் மைண்டு. ஸோ எனக்கு பிடிச்ச, நான் வந்து ஹரிஹரனோட சாங்ஸில் எனக்கு பிடிச்ச ஒரு 5 பாட்டோட ஒரு ஒரு லைன் மட்டும் நான் வந்து, எனக்கு எங்கே எனக்கு ஹரிஹரன் பாட்டு கேட்கும் போது எனக்கு பயங்கர ஹையாச்சு அப்படின்ற ஒரு இதுக்காக நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து குச்சி குச்சி ராக்கம்மா பம்பாயில் வந்துட்டு, அல்லும் பகலுமே நனைஞ்சாலும் ஆத்து மீனுக்கா குளிர் அடிக்கும், அந்த லைன் ஒன்று. லவ் பேர்ட்ஸில் வந்து நீங்கள் என்ன கரெக்டாக நான் பாடின லைனுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு பிடிக்கும், எனக்கு இந்த லைன் ரொம்ப பிடிக்கும். நினைக்காத நேரம் இல்லை காதல் ரதியே ரதியே, அந்த பாட்டு எனக்கு அந்த லைன் ரொம்ப பிடிக்கும். வசூல் ராஜாவில் வந்து காடு திறந்து ஃபஸ்ட் லைன்லேருந்து லாஸ்ட் லைன் வரைக்கும் அப்படி இருக்கும். அதை வேறு ஸ்லோ மோஷனில் வேறு பண்ணிடுவாங்க. அது எனக்கு முத்துவில் வந்து ஒரு பாட்டு இருக்கும், ஃபுல்லாக ஸ்லோ மோஷன்லேயே வரும், அந்த விக்கலுக்காக வர அந்த பாட்டு கொக்கு சேவ கொக்கு மாதிரி. இந்த பாட்டு வந்து ஃபுல் ஸ்லோ மோஷனில் வரது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து ஒரு, ஏன்னா இந்த சாங்குக்காக நாங்கள் இப்படி கொரியோகிராஃபி பண்ண போகிறோன்னு ஒரு எடுக்கிற முடிவு இருக்குல்ல அந்த இசைக்காக, அது வந்து அது கலையோட ஒரு இதுவாக நான் பார்க்குறேன். அடுத்தது வந்து சங்கமம்ல அந்த மலைத்துளி படத்தில் வந்து அதே மனமே மனமே சபதம் வெல்லு மட்டும் சாயாதிரு அப்படின்னா அப்படியே தாரதாரியாக தண்ணி ஊற்றும். ஏன்னா இந்த இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. மணிவண்ணனோட ஆக்டிங், வடிவேலோட ஆக்டிங், அந்த மாதிரி ஒரு இது. கேபி சாரோடைய ரெக்வஸ்ட்டுக்கு என்னங்க அவர் பண்ண ஒரு ஒன்று பெரிய பிரச்சனை படம். பட் ரஹ்மான் வந்து எந்த படம் வேணால் நீ எடுத்துக்கோ, நீ சக்கரக்கட்டி கூட எனக்கு கொண்டு வந்து ஸ்கிரிப்டை கூட, நான் எப்படி பாட்டு கொடுக்குறேன்னு மட்டும். டாக்ஸி டாக்ஸி பாட்டு வந்து அந்த டைமில் ரிலீஸ் ஆனப்போ அதிக டைம் ரேடியோவில் ப்ளே பண்ண ஒரு சாங்,
அந்த மாதிரி தான் நம்மளை அப்படியே இடிஎம்க்கு மாற்றி விட்டார். எலக்ட்ரானிக் மியூசிக்ஸ் கேட்டிருக்கீங்களா, அவர் மாற்றி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு விக்ரமில் வந்து இடிஎம்மோட உச்சத்தை தொட்டிருக்கார் அனிருத். அந்த இடிஎம் அவர் ஆரம்பிச்சு விட்டது டாக்ஸி டாக்ஸியில். அதுக்கப்புறம் வாரணம் ஆயிரும், தூக்கங்களை தூக்கி சென்றாய், ஏக்கங்களை தூவி சென்றாய் அப்படிங்கும் போது அப்படியே அந்த ரோஸ்லாம் கிராஃபிக்ஸில் கையில் வரும்போது எங்கேயோ எடுத்துகிட்டு போயிடுவார். ஸோ இந்த அஞ்சு சாங்கு இது மாதிரி நிறைய இருக்குது. பட் இந்த பர்டிகுலராக இந்த லைன்ஸ்லாம் தான் எனக்கு ஒரு ஃபுல் பாட்டை கேட்குறதுக்கு, அந்த லைனுக்காக வெயிட் பண்ணி கேட்டு சில பர்டிகுலர் ஏதோ ஒரு இடத்துல ஒரு லைனுக்காக ஃபுல் பாட்டெல்லாம் பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு இது எனக்கு. தேங்க்ஸ் எனக்கு.